அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ரெட்மி மொபைல் வந்து யூஸ் பண்ணுறீங்க. ஸோ வந்து நீங்கள் சிம்மை கழட்டிட்டு வேறு சிம்மை உங்களோட மொபைலில் நீங்கள் போடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து க்ளவுட் ஸ்டோரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கும். இப்போ வந்து நீங்கள் க்ளவுட் ஸ்டோரேஜில் வந்து நீங்கள் ஸ்ட்ரெங்கனைஸ் பண்ணி வச்சுருக்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்குறீங்களோ அந்த மொபைல் சிம்முக்கு மட்டும்தான் வந்து சேவ் ஆகும். ஒருவேளை நீங்கள் சிம்மை கழட்டிட்டு மறுபடியும் நீங்கள் சிம்மை போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த மாதிரி எம்ஐ க்ளவுட் ஸ்டோரேஜோட பாஸ்வேர்டு வந்து கேட்கும். ஸோ உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் இருந்ததுன்னா நீங்கள் வந்து பாஸ்வேர்டு கொடுத்து ஓகே கொடுக்கலாம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஐடி இருக்குது. ஸோ என்னோடய அக்கௌண்ட் ஐடி வந்து செக்யூரிட்டி ரீசனுக்காக நான் ஹைட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை இந்த பாஸ்வேர்டு வந்து ஞாபகம் இல்லை, ஏன்னா நீங்கள் ஃபோன் வாங்குறப்ப நீங்கள் இதை என்ட்ரி பண்ணியிருப்பீங்க, அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா மறந்துருப்பீங்க. ஸோ வந்து உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நீங்கள் ஃபோன் வாங்குறப்போ உங்களோட ரிஜிஸ்டர் மொபைல் நம்பரோ அல்லது உங்களோட மெயில் ஐடியோ தான் நீங்கள் வந்து கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணியிருப்பீங்க. ஸோ வந்து இது வந்து நீங்கள் ஈஸியாக வந்து ரீசெட் பண்ணிக்க முடியும். ஒருவேளை இந்த பாஸ்வேர்டு மறந்தவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, எப்படி நம்ம ரீசெட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இது ரீசெட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் மொபைல் நெட்டை ஆன் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ இதுக்கும் மொபைல் நெட்டுக்கு சம்மந்தம் இல்லை, மொபைல் நெட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக கனெக்ட் ஆகிடும். சிம் ஒன்றில் நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க, மொபைல் நெட்டு எதில் இருக்கோ ஸோ அதை நீங்கள் கனெக்ட் பண்ணுங்கள். சிம் ஒன்னா சிம் டூவா அப்படிங்கிறது ஒன்ஸ் கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபர்கெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஒன்ஸ் செலக்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா ரீசெட் பாஸ்வேர்டு அப்படிங்கிற இந்த ஸ்க்ரீன் வந்து வந்திருக்கு. இதில் வந்து என்டர் இமெயில் ஆர் ஃபோன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இமெயில் ஐடி வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன், அதாவது ஸ்க்ரீனை வந்து நீங்கள் மினிமைஸ் பண்ணிவிட்டு போய் நீங்கள் இமெயில் ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அதோடய கோடை நீங்கள் பார்க்கணும். அதனால் வந்து உங்களுக்கு இது டிசேபிள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நீங்கள் லேப்டாப்பில் பார்க்க முடியும் அப்படின்னா நீங்கள் இமெயில் ஐடி கொடுக்கலாம். அப்படி இல்லை ஃபோன் நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா பாப்அப் மெசேஜாகவே வந்து உங்களுக்கு கோடு வந்துடும். ஸோ பெட்டர் வந்து மொபைல்லே நீங்கள் வந்து ரீசெட் பண்ணணுன்னு விருப்பப்படுறவங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் வாங்குறப்ப என்ன மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பர் கொடுங்க. ஓகே, ஒன்ஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க. இப்போல மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கொடுக்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா கோடு கேட்கும். ஸோ அது என்ன கோடு இருக்கோ அந்த கோடு அப்படியே கொடுக்கணும். கேப்ஸில் இருந்தால் கேப்ஸில் கொடுக்கணும், ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் கொடுக்கணும். ஸோ இதே லெட்டர் தான் உங்களுக்கு தெரியும்னு சொல்ல முடியாது. என்ன லெட்டர் உங்களுக்கு தெரியுதோ அது கேப்ஸில் இருந்தால் கேப்ஸில் கொடுங்க, ஸ்மாலில் இருந்தால் ஸ்மாலில் கொடுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இதில் வந்து சூஸ் த வெரிஃபிகேஷன் மெத்தட், என்ன வெரிஃபிகேஷன் மெத்தடில் வந்து நீங்கள் வந்து இது ரீசெட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குது. ஃபோன் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ் அப்படின்னு சொல்லி கேட்குது. நான் ஃபோன் நம்பர் செலக்ட் பண்ணுறேன். ஸோ மொபைல் மூலமாக கனெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபோன் நம்பர் தான் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் ரீசெட் பண்ணுறதுக்கான வழி. ஸோ ஃபோன் நம்பர் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வி நீட் டு செக் வெதர் யுவர் ஃபோன் இஸ் வேலிட் வெரிஃபை யுவர் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்குது. ஸோ உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு கோடு நாங்கள் அனுப்புவோம், அந்த கோடை நீங்கள் என்ட்ரி பண்ணினீங்கன்னா நீங்கள் ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருக்கு. ஸோ சென்ட் அப்படின்னு கொடுங்க. கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்டர் கோடு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்திருக்கு. பாப்பப்லேயே வந்து மெசேஜ் வந்துருச்சு, என்ன கோடு அப்படிங்கிறது பாப்பப்லேயே மெசேஜ் வந்துருச்சு. ஸோ அந்த வெரிஃபிகேஷன் கோடை வந்து நான் இப்போ என்ட்ரி பண்ணுறேன். பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரீசெட் பாஸ்வேர்டு, ரீசெட் யுவர் அக்கௌண்ட் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கு. ஸோ இப்போ வந்து புது பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா 8-14 கேரக்டருக்குள்ளார இருக்கணும். அது வந்து நம்பர்ஸ் அண்ட் லெட்டர்ஸோட ரெண்டுமே மிக்ஸ் ஆகி இருக்கணும். ஸோ பாஸ்வேர்டு சேஃபாக இருக்கணும்னா நீங்கள் வந்து நம்பர்ஸ், லெட்டர்ஸ் அண்ட் ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வந்து கொடுங்க, அப்போ தான் வந்து சேஃபாக இருக்கும். ஒன்ஸ் மேலே என்ன பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணுறீங்களோ அதே பாஸ்வேர்டு தான் கீழே என்ட்ரி பண்ணணும். ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. ஓகே, இப்போ வந்து ரீசெட் பாஸ்வேர்டு, சேஞ்சுடு பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி ஈஸியான மெத்தடில் வந்து நீங்கள் உங்களோட பாஸ்வேர்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம், ஒருவேளை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில். ஸோ உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காவது இது தெரியாமல் இருக்கிறாங்க, அவங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்டுக்கு தெரியணும் விருப்பப்பட்டீங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே போல் நிறையா வீடியோ வந்து என்னோடய சேனலில் இருக்குது, அதையும் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மறுபடியும் சூப்பரான அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய்.